இணையதளம் மூலமாக எங்களோட ஆராதனையில் இணைந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாங்கள் இணைந்து சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நல்லவர். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய கிருபை தாரும் தேவா என்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவரை சந்தோஷமாய் பாடி மகிமைப்படுத்துவோம். இலங்கை தேசம் கூட ஆண்டவரே அநேக சூழ்நிலைகளுக்கு முக
வல்லமையும் கொடுத்திருக்கிறது ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய ஆண்டவரே உமது பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பாதுகாத்து வந்திருக்கிறீரே. எங்களை அனுதினமும் நடத்தி வந்திருக்கிறீரே. இந்த நாளிலும் உம்முடைய நாமத்தை ஆராதிக்கும்படியாய் எங்களை நீர் உயிரோடு வைத்திருக்கிறபடியினால் ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். குறைவுகளாய் நிறைவாய் மாற்றுகிறேன் எங்கள் நல்ல தகப்பனே. ஓமை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். வறட்சி நிலைமைகளை நீர் செழிப்பாக்கி தருவீராக. ஹல்லேலூயா. வெட்கத்துக்கு பதிலாய் ஆண்டவரே இந்த மாதத்துல இரட்டிப்பான நன்மைகளை நீர் தருவீராக தகப்பனே. ஹல்லேலூயா. இது மட்டும் எங்களை நடத்தி வந்தீரே, இனியும் எங்களை நடத்துவீராக தகப்பனே. எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை நீ நடத்துவீராக ஆண்டவரே. நீர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் நிற்பது ஆண்டவரே உமது சுத்த கிருபை. இனிமேலும் நீர் எங்களை நடத்துவீராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் கூடவே இரும் என் இயேசுவே. நீர் இல்லாமல் வாழ முடியாது என்று இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உண்மையாய் சொல்லுவோமா. நம்மாவும் நீரே
ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் எங்களுடைய வாழ்க்கையில வெற்றி எங்களுடைய வாழ்க்கையில சுகம் உண்டு ஆண்டவரே இல்லாத வாழ்க்கையை ஆண்டவரே எங்களால நினைத்து கூட பார்க்க முடியாது ஆண்டவரே இல்லாத வாழ்க்கை ஆண்டவரே வெறுமையான வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில நீர் வந்து இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை நீர் நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே நீர் இல்லாவிட்டால் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை எப்போவோ அழிந்திருக்கும் எங்களுடைய வாழ்க்கை வீணாய் போயிருக்கும் ஆண்டவரே இந்த பூமிக்கு பயனற்ற வாழ்க்கையாய் இருந்திருக்கும் ஆண்டவரே ஆனால் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து எங்களை தேற்றி எங்களை அரவணைத்து நீர் நடத்தியிருக்கிறீர் ஒரு தாயை போல ஒரு தந்தையை போல ஒரு நண்பனை போல ஆண்டவரே நீர் சுமந்து வந்திருக்கிறீரே நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில வியாதி வந்த பொழுது நீர் சுகத்தை தந்து நீரங்களை தேற்றி எங்களை சுகப்படுத்தியிருக்கிறீர் உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நண்பர்கள் ஆண்டவரே எங்களுடைய உறவுகள் நாங்கள் நண்பினவர்கள் எங்களை கைவிட்ட பொழுது நீர் எங்களை கைவிடாத படிக்கு இந்த நாள் மட்டும் நீர் எங்களை தேற்றி வந்திருக்கிறீரே எங்களை தாங்கி வந்திருக்கிறீரே எங்களோடு கூட வந்திருக்கிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே உம்மை விட்டு விலகின சந்தர்ப்பங்கள் அநேகமாய் இருக்கிறது ஆண்டவரே ஆனாலும் நீர் எங்களுடைய கரங்களை பிடித்து அனுதினமும் நீர் நடத்தி வந்தீரே நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே உம்மை போல வேறொரு தெய்வம் இந்த பூமியில இல்லவே இல்லை எங்களுக்கா இந்த பூமிக்கு வந்து ஆண்டவரே அடிகள் பட்டு வேதனைகள் பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறீர் இந்த நாள் மட்டும் எங்களை நடத்தியும் இருக்கிறீர் நீ நல்லவர் ஆண்டவரே நீர் உயரமும் முன்னதுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நல்ல கர்த்தராய் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறீர் ஆண்டவரே நீர் சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் ஒருவராய் சாபாமை உள்ளவர் நீர் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் சுவாமி எல்லாரும் இணைந்து நாங்கள் பாடுவோம் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே என்று இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருடைய ஆமத்தை உயர்த்துவோமா வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன்
அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், ஒருவராய் சாவாதை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியினில் வாசம் செய்கிறவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, ஆதியும் அந்தமும் ஆண்டவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆண்டவரே, இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகிற ராஜாவாய் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் உன்னதர், நீர் துதிக்கப்படத்தக்கவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நீர் வரப்போகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் வருவதற்கு முன்பதாய் ஆண்டவரே நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே. ஹல்லேலூயா, எங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீர் வருவீராக, எங்களை அனுதினமும் நீர் நடத்துவீராக. ஹல்லேலூயா, பரிசுத்தமாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில அனுதினமும் நாங்கள் நடக்க நீர் கிருபை செய்வீராக தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. கடந்த மாதங்கள் முழுவதுமாய் நீர் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து எங்களை சுமந்து நீர் வந்தபடினால் உமக்கு நன்றி. இந்த புதிய மாதத்தில் புதிய கிருபைகளை தந்து நீர் பாதுகாத்து எங்களை நடத்துவீராக. இந்த நாள் மட்டும் எங்களை நீர் நடத்தி சுமந்து தேற்றி ஆதரித்து வந்த எல்லா விதங்களுக்காகவும் இந்த நேரத்தில் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் உம்முடைய நாமத்தை பாடி ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு கூட இணைந்து ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நீர் தேற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி, கனம், மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை கொண்டு வருவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாங்கள் ஜூலை மாதம் முதலாவது வாரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். கடந்த 6 மாதங்களும் கர்த்தர் நம்மளை போஷித்திருக்கிறார், தீமையிலிருந்து இரட்சித்திருக்கிறார், கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். அதே ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்திலும் உங்கள் அனைவரையும் அற்புதமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார். அதை விசுவாசிக்கிற யாவரும் ஆமேன் என்று சொல்லுவோம். அப்படியே நடக்கட்டும். விசேஷமாக ஆண்டுடைய வார்த்தைக்கு போவதுக்கு முன்பாக ஒரு சில அறிவித்தல் இருக்குது, அதை கேட்டதன்படி நடக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். கடந்த வாரங்களிலே நாங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களிலே 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சபை குடும்ப கூடுகை என்றதான காரியத்தை வைத்து ஒரு அருமையான நேரத்தை அமைத்து வைத்திருக்கிறோம். அதில் அநேகர் பங்கெடுத்து பலனடைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து வரப்போகிறதான ஒவ்வொரு வாரங்களிலும் வெள்ளிக்கிழமை நாட்களிலே ஒதுக்கி கொள்ளுங்கள், சபை குடும்ப கூடுகை. இதற்காக உங்கள் நேர காலங்களை ஒதுக்கி குடும்பமாக பங்கெடுப்போம், சபை குடும்பமாக பங்கெடுப்போம். கர்த்தர் அந்த நாளை அருமையான நாளாக மாற்றி நம்மளை ஆசீர்வத்துக்கு மேலாக ஆசீர்வத்தை கொடுப்பாராக. அதே போல் காலை ஜபத்திலே காலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை நம்முடைய ஜபம் நடைபெறுகிறது. அந்த ஜபத்திலே அநேகர் பங்கெடுக்கிறார்கள். தொடர்ந்து சபையில் இருக்க அநேகர் பங்கெடுக்கும்படியாக உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறோம். காலையிலே கர்த்தருடைய சமூகத்தை அதிகாலையிலே தேடுவது நமக்கு நல்லது. ஆகவே வீட்டிலிருந்து அவனமாக இணைந்து கொண்டு செயல்பட கர்த்தர் நமக்கு அழைப்பை கொடுக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை பாவித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். நீங்கள் தனிப்பட்ட ஜபம் ஜபிக்கலாம், ஆனால் குடும்பமாக சபையாக ஜபிப்பது அது பலன் உள்ளதாக இருக்கிறது. அதிலே பங்கெடுக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். அதே போல வெள்ளிக்கிழமை நாட்களோ அல்லது வார நாட்களிலே உங்களுடைய பிரதேச போதவருடைய உதவியோடு பராமரிப்பு கள பாடம் நடைபெறுகிறது. அதை குறித்ததான நாட்களையும் நேரங்களையும் அறிந்து அதிலே இணைந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே போல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கெடுக்கும் போது காலையில் 9 மணிக்கு தமிழ் சபை ஆராதனை நடைபெறுகிறது. ஆகவே நீங்கள் ஆயத்தமாகி உங்களுடைய வேதாகமம், உங்களுடைய குறிப்பு புத்தகம், உங்களுடைய பேனை அதே போல நல்ல ரீதியிலே ஆயத்தமாகி அமர்ந்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தை பாடி துதித்து வார்த்தை கேட்டு ஜெபித்து புதுபலன் அடைந்து ஒரு வாரத்துக்குள்ளே பிரவேசிக்க ஒரு அர்ப்பணிப்பு செய்வோம். இல்லாவிட்டால் ஏதோ ஒரு நேரத்தில் நாங்கள் பங்கெடுப்பதை விட நாங்கள் நேரத்தை ஒதுக்கி கொண்டு பங்கெடுக்கும் போது அது ஆசீர்வாதமாக அமையும். அதே போல் இந்த நாள் ராபோஜன வாரமாக இருக்கிறது, அதிலே அனைவரும் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அதை கேற்ற விதமாக ஆராதனையிலே கடைசி பகுதியில் நாங்கள் பங்கெடுக்கப் போகிறோம். நல்லது, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுவதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எல்லா நம்பிக்கையற்ற சந்தர்ப்பங்களிலும் நம்பிக்கையாக, பலனாக,
ஒரு ஆசீர்வாதமாக அமைந்து வருகிறது. ஆண்டவர் வார்த்தைகளின் மூலமாக நம்மளை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் ஆன்லைன் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வாழ வைப்பார். இந்த ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாதமாக, அதிசயமான மாதமாக, ஆச்சரியமான மாதமாக ஆண்டவர் நமக்கு மாற்றித்தர விரும்புகிறார். அவர் எதிர்பார்க்கிற காரியம் நம் வாழ்வில் நிறைவேற நாங்கள் விட்டுக் கொடுப்போம். ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புகிறார். கிரியை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். அதுக்கு எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணம் செய்வோம். இந்த நாளிலும் உங்களோடு பேசுவதற்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, அக்கறைக்கு செல்ல ஆயத்தப்பட்டோரின் அடையாளங்கள். நாங்கள் எல்லாரும் இக்கரையிலே இருக்கிறோம். நமக்கு ஒரு அக்கறை இருக்கிறது. இடையிலே நமக்கு பயணத்திலே பல சவால்கள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது, இக்கரையிலே ஏறின நாம் அக்கறைக்கு போய் சேர்வோம். இடையில எத்தனை புயலடித்தாலும் காற்றடித்தாலும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது, நம்மளை அமிழ்த்து விட முடியாது. நாங்கள் அக்கறைக்கு போய் சேர்வோம். இந்த காலவேளையில் கர்த்தர் இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இருக்கிறதான நாட்கள் இவ்வளவு நாட்களாக இருந்த நாட்களை விட மிகவும் முக்கியமான நாட்கள் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகை இரண்டு கட்டங்களாக நடைபெற இந்த பூமியிலே காத்திருக்கிறது. முதல் கட்டம் ரகசிய வருகை, சீக்ரெட் கம்மிங். இரண்டாவது பகிரங்க வருகை, பப்ளிக் கம்மிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சபை ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது உலக மக்களுக்கு தெரியாதது. சத்திய வேதத்தை வாசிக்கிறதான நீங்களும் நானும் விழிப்புடையவர்களாய் வாழ வேண்டும். அதற்காக ஜெபத்திலே காத்திருந்து ஆயத்தமாக இருக்க வேண்டும், அவதானமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார். ரகசிய வருகை நமக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தில் நடக்கப் போகிறது. அதற்காக சபை ஆயத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. அந்த ரகசிய வருகைக்குரியதான அடையாளங்களை குறித்து இயேசுவானவர் சொல்லும்போது சொன்னார், ஒரு திருடன் வருகிறது விதமாக அவருடைய வருகை இருக்கும் என்று. அப்படி என்றால் திருடன் வரும்போது எந்த நாளிலே வருவான், எந்த நேரத்திலே வருவான், எப்படி வருவான் என்று சொல்வதில்லை. ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். திருடன் வந்து கொள்ளையிட்டு போவாதபடி நம்மை பார்த்துக்கொள்ள. அவன் வருகிற நாள் நமக்கு தெரியாது. ஆகவே எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசுவானவர் இந்த ஓமையின் மூலமாக பேசினார். இந்த காலவேளையில் நீங்களும் நானும் விழித்திருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். அதே போல அவருடைய வருகையை குறித்து பேசும்போது மிகவும் முக்கியமான ஒரு சம்பவத்தை குறித்து இந்த பூமியில் நடக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை பார்க்கும்போது நாங்கள் அவருடைய வருகைக்கு நெருங்கி இருக்கிறோம் என்றதான அறிகுறியை நமக்கு காண்பிக்கிறதை நாம் புரிந்து கொள்ளவே வேண்டும். கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே முழு இஸ்ரவேலும் அழிக்கப்பட்டது. எருசலேம் இல்லாமல் போனது. அங்கிருந்ததான யூத ஜனங்கள் முழு உலகத்திலும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அவர்களுக்கென்று ஒரு நாடு இல்லாமல் போய்விட்டது. அவர்களுக்கென்று ஒரு அடையாளமா இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் அருவருக்கிறதான மக்கள் கூட்டமாக இந்த பூமியிலே மாறியது. அவர்களுக்கு இருந்த நாடு இல்லாமல் போய்விட்டது. அப்படியே இருக்கிறதான காலகட்டத்துக்கு பின்பாக 1948வது வருஷம் வரும்போது, மே மாதம் 14ஆம் தேதி வரும்போது, மீண்டும் உலக வரைபடத்தில் இல்லாததான இந்த இஸ்ரவேல் நாடு, எருசலேம் பட்டணம் மீண்டும் உருவாகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்பதை இந்த காலவேளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேத ஆதாரமாக மத்தேயு புத்தகம் 24வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரை கவனிப்போம். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அத்திமரத்திலே ஒரு உவமையை கூறுகிறேன் என்று இயேசுவானவர் கூறுகிறார். இந்த அத்திமரத்தை குறித்து நாங்கள் கவனமாய் பார்க்க வேண்டும். அத்திமரம் என்று சொல்லும்போது யூதர்களுடைய கலாச்சாரத்திலே திராட்சை செடி என்று சொல்லும்போது சமுதாய வாழ்க்கையையும், ஒளிவ மரம் என்று சொல்லும்போது அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும், அத்திமரமானது அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையும் காண்பிக்கிறதாக இருக்கிறது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அத்திமரத்தை குறித்து. அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது யூத ஜனங்களுடைய அரசியல் வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அரசியல் வாழ்க்கையில் என்ன நடக்குமாம்? வேதம் சொல்லுகிறது, அதிலே இளங்கிளைகள் தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று அறிவீர்கள். இந்த ஓமையின் மூலமாக என்னத்தை சொல்ல விரும்புகிறார்? இந்த இல்லாமல் போனதான இந்த நாடு மீண்டும் உருவாகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்ரவேல் என்கிறதான ஒரு நாடு உருவாகிறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு என்ன யாப்பு முறை உருவாகி இருக்கிறது, அவர்களுக்கு என்ன ஒரு கொடி உருவாகி இருக்கிறது, அவர்களுக்கு என்ன ஒரு தேசிய கீதம் உருவாகி இருக்கிறது. அவர்கள் உலகத்திலே வலுப்பட்ட நாடாக மாறி வருகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சிறிய நாடாக இருந்தாலும் எல்லாருடைய கவனத்தையும் இழுக்கிற, கவர்ந்து இழுக்கிறதான ஒரு நாடாக இருக்கிறது.
राणव तुम सारी विश्व विवसाय तुम सारी विज्ञान तुम सारी एल विधत उयर मटक पार्को वसन मुपत्ति मूंव वसनम अवेल का समीपम वासल वन अवान ना नमक अमक आना इवे का वासल वनकुल अल्दान इश्रवेल ना नमक का सीक्रमें वारते विन मद वर्डते विषम इत नाले नोम अब सभा आयत पड़ा नेरम वरला वो सभी रहस्य वर्गकोलपा सभा की एद्रपा अर्पण कुछ पउल मुदलाविकसलोनिको பல காரியங்களை சொல்லி வருகிறார் இந்த இந்த தெசலோனிக்கே சபை விசுவாசிகளுக்கு இரண்டாம் வருகை குறித்து ரகசிய வருகை குறித்து தெளிவில்லாமல் இருக்கும்போது சில காரியங்களை சொல்லி காண்பித்து ஒரு காரியத்தை மட்டும் பிரதானமாய் சொல்கிறார் இப்படிப்பட்டதான அடையாளம் உள்ளவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும் ஒரு விசுவாசி எப்படி வாழ வேண்டும் எப்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பேசி இருக்கிறார் இந்த காலவேளையிலே அன்று தெசலோனிக்கே சபையோடு பேசின ஆண்டவர் இந்த காலவேளையிலே கல்வாரி சபை உங்களோடு கூட பேசுவாராக சரீரமாகிய உலகளாவியில் இருக்கதான சபையாகிய உங்களோடு கர்த்தர் பேசுவாராக இந்த அடையாளங்களை பெற்றுக்கொண்டு வாழ்வமாய் இருந்தால் ஒருநாள் அவர் வரும்போது அவர் நம்மை கைவிட மாட்டார் அவர் நம்மை சேர்த்து கொள்கிறவராக இருக்கிறார் முதலாவது என்ன அடையாளம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் நமக்கு இருக்க வேண்டியதான் முதலாவது அடையாளம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் இதைக் குறித்து முதலாவது தெசலோனிக்கே புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 2வது வசனம் வரை கவனிப்போம் அன்றியும் சகோதரரே நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகதிகமாய் தேறும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக்கொண்டு புத்தி சொல்கிறோம் கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே கர்த்தராகிய இயேசுவிலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்க கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே பவுல் முதலாவது அந்த கொரிந்து அந்த தெசலோனிக்கே சபையை பார்த்து சொல்கிறார் தேவனுக்கு நீங்கள் பிரியமாய் இருக்க வேண்டும் என்கிறதான காரியத்தை குறித்து நாங்கள் கட்டளையாய் சொல்லி இருக்கிறோம் ஒரு ஃப்ரெண்ட்லி டீலிங் அல்ல ஒரு நண்பத்துவ அடிப்படையில் அந்த சபையோடு பேசவில்லை ஒரு ராணுவ தளபதி தன்னுடைய சோல்ஜருக்கு கட்டளையிடுகிறது போல தன்னுடைய சபையை பார்த்து கட்டளையிடுகிறார் தெசலோனிக்கே சபையை பார்த்து கட்டளையிடுகிறார் நீங்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த காலவேளையிலே தேவனுக்கு பிரியமாய் இருப்பதற்காக தான் தேவன் தம்முடைய ஜனங்களை தெரிந்து கொண்டார் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபைக்கு ஞாபகப்படுத்துகிறார் நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏதோ எங்கோ தவறு நடந்திருக்கிறது ஆண்டவர் அழைக்கிறார் மீண்டும் சரியான பாதைக்கு வரும்படியாக அவர் எதிர்பார்க்கிற இடத்திலே வந்து நிற்கும்படியாக தேவனை பிரியப்படுத்துகிற மனுஷன் மனிதர்களை பிரியப்படுத்த முடியாது மனிதர்களை பிரியப்படுத்துகிற மனுஷன் தேவனை பிரியப்படுத்த முடியாது ஆண்டவர் சபையை அழைத்திருக்கிறார் மனிதர்களை பிரியப்படுத்த அல்ல தேவனை பிரியப்படுத்தும்படியாக அழைத்திருக்கிறார் ஆகவே உங்களுக்கும் எனக்கும் இருக்கதான அழைப்பு என்ன என்பதை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனை பிரியப்படுத்தும்படியாகவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இது தெரிவு அல்ல கட்டளையிடுகிறார் நாங்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவர் தண்ணீர் ஞான ஸ்தானம் பெற்று கரையிலே ஏறும்போது அங்கே ஒரு சத்தம் வந்தது வானத்திலிருந்து அதை குறித்து மத்தேயு புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு கூற்று ஆண்டவர் இயேசுவை பத்தி பிதா பேசினார் இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் ஹalleluya இந்த காலவேளையிலே ஆண்டவர் உங்களிடத்தில் வருவாராய் இருந்தால் உங்களை பார்த்து அவர் சொல்ல முடியுமா இவன் என் நேசகுமாரன் இவனில் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா
நீங்கள் பெண்ணாக இருப்பீர்களானால் இவள் என் நேசகுமாரத்தி இவள் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா அப்படி சொல்லிவிட்டால் அதுதான் நமக்கு வெற்றி இந்த காலை வேளையிலே நல்ல பிரசங்கியாளராக நாங்கள் இருக்கலாம் நல்ல நமஸ்காரத்தை வழிநடத்துகிறவர்களாக நாங்கள் இருக்கலாம் ஆண்டவருக்கு நான் அள்ளி அள்ளி கொடுக்கிறவர்களாக இருக்கலாம் ஏதாவது விதத்திலே ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கலாம் இவைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிற நாம் இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நான் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறேனா என்னை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா இவன் என் நேசகுமாரன் இவள் என் நேசகுமாரத்தி இவளின் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் இவனின் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா இந்த காலை வேளையிலே சபையை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அவருக்கு பிரியமாய் வாழும்படி ஹல்லேலூயா அவருக்கு பிரியமாய் இருப்பதற்காகவே உங்களையும் ஆண்டவர் என்னையும் அழைத்திருக்கிறார் என்பதை மீண்டும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கம் அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே தேவனை நாம் பிரியப்படுத்த வேண்டும் அதற்காக தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் நாம் பேசுகிற காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கிற காரியங்களை குறித்து நாம் நடந்து கொள்கிற காரியங்களை குறித்து ஆண்டவர் பிரியப்படுகிறாரா என்று காலை வேளையில் ஆராய்ந்து பார்ப்போம் அவரை பிரியப்படுத்த ஆரம்பித்து விட்டோம் என்றால் நம் வாழ்க்கை நிலைமைகள் நிச்சயமாக மாறும் ஆண்டவர் ஒரு மகிமையான அனுபவத்துக்குள்ளே நம்மளை கொண்டு செல்வார் எபிரேயர் புத்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை கவனிப்போம் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான் அருமையான ஒரு சாட்சி ஏனோக்கை குறித்து அவன் தேவனுக்கு பிரியமாய் இருந்தான் இந்த மூன்று வார்த்தைகளிலே அவனுடைய முழு வாழ்க்கைக்கும் அர்த்தத்தை கொண்டு வந்தான் இந்த காலை வேளையிலே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அது எந்த நாள் எந்த நேரம் என்று நமக்கு தெரியாது அது அந்த வேளையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே இந்த காலை வேளையில் உங்களோடு பேசுகிறேன் அவருக்கு பிரியமாய் இருப்பவர்கள் தான் அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும் அன்று ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாய் இருந்தான் அவனை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் இந்த காலை வேளையிலே நமக்கு இருக்கதான ஒரே ஒரு நம்பிக்கை ஆண்டவர் வருவார் சபையாகிய கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொள்ள வருவார் மறு மகிமையான அனுபவத்துக்குள்ளே கொண்டு போக போகிறார் நமக்கு இந்த பூமியிலே பாடுகள் வேதனைகள் வருத்தங்கள் சஞ்சலங்கள் போராட்டங்கள் நாளுக்கு நாள் வித்தியாசமான அனுபவங்களுக்குள்ளே கடந்து செல்கிறோம் ஆனால் நமக்காக ஒரு நாள் பிளஸட் ஹோப் ஒரு மகிமையின் நம்பிக்கை நமக்கு காத்திருக்கிறது அதுதான் இயேசு இந்த உலகத்துக்கு வருவார் ஒருவேளை அவர் வரும்போது நாங்கள் மரித்திருப்போமாயிருந்தால் மரித்த சரீரம் மரித்த நம்மை ஆண்டவர் முதலாவது உயிர்ப்பிப்பார் ஒருவேளை அவர் வரும்போது நாங்கள் உயிரோடு இருப்போமா இருந்தால் நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு அவர் சேர்த்துக் கொள்வார் அவரோடு கூட நித்தியம் நித்தியமாக வாழும்படி ஏனோக்கு எடுத்துக்கொள்வதற்கு இருந்ததான தகுதி அவன் தேவனோடு கூட இருந்தான் இந்த காலை வேளையில நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமாய் இருப்பதே நம்முடைய அவாளாய் இருக்க வேண்டும் ஆசையாய் இருக்க வேண்டும் அதற்காக தான் கர்த்தர் நம்மளை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் நம்முடைய ரட்சிப்பின் கிரயத்தினுடைய வெளிப்படையான அடையாளம் தேவனுக்கு நாங்கள் பிரியமாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அளவிடக்கூடியதான ஒரு அடையாளம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் கொரிந்திய புத்தகத்திலே பவுல் ஒரு சில காரியங்களை எச்சரிக்கையாக எழுதி வைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது பிற்காலத்திலே வாழுகிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இந்த காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார் என்று 1வது கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்படி இருந்தும் அவர்களில் அநேகரிடத்திலே தேவன் பிரியமாயிருக்கவில்லை எகிப்திலிருந்து பொருத்தனை தேசத்துக்கு வந்து கொண்டிருக்கதான இந்த ஜனக்கூட்டத்திலே அநேகரை குறித்து ஆண்டவர் பிரியமாயிருக்கவில்லை இந்த காலை வேளையிலே நாங்கள் யோசித்து பார்ப்போம் எங்களை குறித்து தேவன் பிரியமாயிருக்கிறாரா அன்று அநேகர் அவர்கள் செங்கடலின் அனுபவத்திலே கடந்து வந்தவர்கள் அங்கே மன்னாவை பார்த்தவர்கள் அல்ல அவர்கள் புசித்தவர்கள் அற்புதமான நிறுதியிலே அதிசயமான ரீதியிலே மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தினாலே நடத்தப்பட்டவர்கள் ஆனால் அவர்களிலே அநேகரை குறித்து ஆண்டவர் பிரியப்படவில்லை அவர்களில் அநேகர் அழிக்கப்பட்டு போனார்கள்
இந்த காலை வேளையிலே நம்முடைய ஒரே ஒரு நோக்கம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். ஒரு உண்மையான விசுவாசியுடைய வெளிப்படையான அடையாளம் அன்னிய பாஷை பேசுகிறது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறோம் என்ற சான்றிதழ் பெற வேண்டும். இந்த ஜெபம் இந்த காலை வேளையிலே நம்முடைய ஜெபமாய் மாறட்டும். சங்கீதம் 143:10 தாவீது அன்றைக்கு சொன்னது இந்த காலவேளையிலே நம் அனைவருக்கும் ஒரு ஜெபமாக மாறட்டும். உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும், எனக்கு போதி தரலும், நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக, என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இது என்னுடைய ஜெபமா இருக்கட்டும், இது என்னுடைய குடும்பத்தின் ஜெபமா இருக்கட்டும், இது என்னுடைய சபையின் ஜெபமா இருக்கட்டும், இந்த ஆன்லைன் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய ஜெபமா இருக்கட்டும், தேவனுக்கு பிரியமாய் இருக்க போதிக்கப்பட கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையில நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருப்போமா இருந்தால், தேவன் நம்முடைய வாழ்க்கை குறித்து பிரியமில்லாமல் இருப்பாரா இருந்தால், நம்மிடத்துல எதிர்பார்ப்பதெல்லாம் நாங்கள் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பும் போது அவர் மனதுருகி நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு மறுவாழ்வு கொடுத்து இழந்து போன மனமகிழ்ச்சியை கொடுக்க விரும்புகிறார். அப்படி இருக்கும்போது இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் வருகைக்கு ஆயத்தப்பட தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். ஒரு உண்மையான விசுவாசியுடைய அடையாளம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமாயிருக்க வேண்டும். ஆமென். இரண்டாவது காரியம் எப்படி இருக்க வேண்டும்? பவுல் சொல்லுகிறார், சரீரத்தை அசுத்தத்திற்கு விலகி காத்து கொள்ள வேண்டும். இதை 4:3-5 கவனிக்கப் போகிறோம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. இந்த காலவேளையிலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், நாங்கள் எப்படியாவது வாழ்ந்து நடத்தலாம் என்றதான எண்ணக்கரு இருக்குமா இருந்தால் அது தவறு. இப்படிதான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அசுத்தத்தை விட்டு விலகி நமது சரீரத்தை பரிசுத்தமாகவும் கனமாகவும் காத்துக்கொள்வது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமாயிருக்கிறது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இதை அசுத்தப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நம்மளை சூழ்ந்திருக்கிறது, எத்தனையோ வலையமைப்புகள் நம்முடைய வாழ்க்கையை வளைத்து போட்டு அழித்து போட வகை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படியாப்பட்ட பொல்லாப்பு நிறைந்திருக்கிறது நாட்களிலே நீங்களும் நானும் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஒரு உண்மையான விசுவாசியாக இருக்க வேண்டும் என்றால், அவருடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நம் சரீரத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். இது கனமான சரீரம், இது மட்பாண்டமாக இருந்தாலும் இதுக்குள்ளே மகிமையின் ஆவியானவர் வாசம் செய்கிறார். நீங்கள் வாசிக்கலாம், 3:17 சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், அவருடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். If anyone destroys the temple of God, God will destroy him. The temple of God is holy. You are such a temple. நீங்களே அந்த ஆலயம். கல்வாரி மத்தியஸ்தானம் அல்ல ஆலயம், உங்களுடைய சரீரமே தேவன் வாசம் செய்கிற தேவாலயமாயிருக்கிறது. ஆகவே அதை குறித்து நீங்கள் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிறதான டெக்னாலஜி என்று சொல்லப்படுகிறதான தொழில்நுட்பத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கையுள்ளவர்களாய் செயல்பட வேண்டும். அதை நம்மளை வேசித்தனத்துக்கோ விபச்சாரத்துக்கோ நம்மளை நடத்துவதற்கு ஏதுவான வலையமைப்புகள் இருந்தால் அதை துண்டித்து விட்டு வாழ்வதற்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். சில காரியங்களுக்கு நோ என்று சொல்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சரீரம் தேவனுடைய மகிமையை சுமக்கிறதான ஒரு சரீரம் என்று பவுல் ஞாபகப்படுத்தி கொடுக்கிறார். எப்படியாவது வாழ்ந்து எப்படியாவது மறித்து எப்படியாவது பரலோகம் போகிறதான எண்ணம் நமக்கு இருக்குமா இருந்தால் அது தவறு என்று பவுல் நமக்கு ஞாபகப்படுத்தி கொடுக்கிறார். இந்த சரீரம் மகிமை நிறைந்ததாக இருக்கிறது, தேவ ஆவியானவர் வாசம் செய்கிற தேவ ஆலயமாக இருக்கிறது. வாலிபர்களே, தாய் தகப்பன்மார்களே, உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறீர்கள்? பரிசுத்தமாக இருக்கிறீர்களா அல்லது பாவம் படிந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்களா? இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வருகை ஒரு வேளையில் இருக்குமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கையை அசுத்தம் பட்டிருக்குமா இருந்தால் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட
தகுதியற்றதாய் மாறிவிடும். அது கைவிடப்படுதலுக்கு நேராக நம்மளை நடத்திவிடும். ஆகவே இந்த காலவெளியிலே யோபு சொன்னதை போல நாமும் சொல்லுவோம், என் கண்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டேன் என்று யோபு சொல்லுகிறார். பாவம் செய்யாதபடி இருக்கிறதற்கு என் கண்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இந்த சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற நாம் கண்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்வோம். எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்க கூடாது என்று ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும். இந்த கையிலே நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும். இந்த சிந்தனையிலே எதை சிந்திக்க வேண்டும், எதை சிந்திக்க கூடாது என்று ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும். இந்த கால் எங்கே போக வேண்டும், எங்கே போகக்கூடாது என்று ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். இந்த காதிலே எண்ணத்தை கேட்க வேண்டும், எண்ணத்தை கேட்கக்கூடாது என்று ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும். காரணம், நம்முடைய ஆண்டவர் நமக்கு அழைத்திருக்கிறதான அழைப்பு. முதலாவது தெசலோனிக்கே 4:7 வசனத்தில் அவர் ஞாபகப்படுத்துகிறார், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இது ஒரு பெரிய அழைப்பு. இயேசுவானவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி பெற்றுக் கொடுத்ததான அழைப்பு. பரலோகத்திலே சேர்த்துக் கொள்வதற்கு நமக்கு தகுதியை கொடுக்கிற அழைப்பு என்ன? பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். சபைக்கு இருக்கிறதான பலன் என்ன தெரியுமா? பரிசுத்தமே பலன். பரிசுத்தத்தை சபை தொலைத்து விடுமா? இருந்தால் சபை சபையாக செயல்பட முடியாது. சபை சபையாக செயல்பட வேண்டும் என்றால், சபை சமுதாயத்திலே தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால், சபை சமூகத்திலேயும் மாத்திரமல்ல நாடுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால், அதுக்கு இருக்கதான பெரிய பலன் பரிசுத்தமே. அந்த பரிசுத்தத்தை அழிக்க சத்துரு தந்திரமாய் செயல்படுகிறான். அவருடைய தாக்குதலுக்கு விலக்கி காத்துக்கொள்ள நமக்கு ஆவியானவர் துணையாக இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் துணையாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு துணையாக இருக்கிறது. இந்த பொல்லாப்பும் இந்த கேடுபாடும் உள்ள உலகத்திலே நம்மளை காத்து நடத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே எங்களுடைய சரீரத்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது கடைசியாக எண்ணத்தை சொல்லுகிறார், அமைதியில் உள்ளவர்களாகவும் அர்ப்பணிப்புள்ளவர்களாகவும் மாற வேண்டும். இதை 4:11-12 கவனிக்கலாம். புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியில் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். ஆண்டவர் நமக்கு அழைத்திருக்கதான அழைப்பு ஒரு அமைதியில் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ. அமைதியில் உள்ள வாழ்க்கை மாத்திரமல்ல, அலட்டி கொள்ளாத ஒரு வாழ்க்கை வாழும்படி ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். குவைட் லைஃப், நாட் அ காசிப் லைஃப். ஒரு அமைதியில் உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி ஆண்டவர் நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். மற்றவர்களோடு சண்டை பிடித்து கொண்டு வாழ்வது ஆண்டவருக்கு பிரியமல்ல. வீடுகளிலே சண்டைகளோடு நாங்கள் வாழ்வது புறத்தானவர்களுக்கு அல்லது வெளியே இருக்கிறவர்களுக்கு, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது புறம்பே இருப்பவர்களுக்கு அது சாட்சியாக இருக்காது. சகோதரர்களோடு நாங்கள் சண்டை பிடிக்கிறவர்களாக இருப்போமா இருந்தால், சபை விசுவாசிகளோடு சிறிய சிறிய காரியங்களுக்கும் சண்டை பிடிப்பவர்களாக இருப்போமா இருந்தால், அது தகுதி அல்ல என்று சொல்லுகிறார். அவருடைய வருகையில் அப்படியேப்பட்டவர்கள் கைவிடப்படுவார்கள் என்பதை ஞாபகப்படுத்துகிறார். சண்டை அல்ல சபை செய்ய வேண்டியது, சமாதானம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான வாழ்க்கையிலே வெளிப்படையான கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையான வெளிப்படையான அடையாளம் ஒரு அமைதியில் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆகவே மற்றவர்களோடு போராடி கொண்டு வாழாதபடி அமைதியில் உள்ள வாழ்க்கை வாழ நாம் ஒரு அர்ப்பணம் செய்வோம். அந்த அமைதி நம் வாழ்க்கையிலும் நம் குடும்பத்திலும் நம் சபையிலும் ஒரு சாட்சியை புறஜனங்களுக்கு மத்தியில் வைக்கிறதாக இருக்கும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே, உங்களுடைய தமிழில் சொல்லப்பட்டிருக்க உங்களுடைய சொந்த அலுவல்களை பார்க்கவும் என்று சொல்லப்பட்டிருக்குது. மைண்டிங் யோர் ஓன் பிஸ்னஸ், மைண்டிங் யோர் ஓன் பிஸ்னஸ். எல்லாருடைய காரியங்களிலும் தலையிட வேண்டாம். உங்களுடைய சொந்த காரியங்களை பார்த்து கொள்ளும் வாழ்வீர்களானால் நீங்கள் அமைதியில் உள்ள ஒரு வாழ்க்கை வாழலாம். இன்றைக்கு அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? மற்றவர்களுடைய காரியங்களிலே நாம் போய் தலையிடுவது. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, டோன்ட் இன்டர்ஃபியர், புட் யுவர் நோஸ் இன் டு சம்படிஸ் அஃபேர். மற்றவர்களின் காரியத்தை தலையிட்டு மூக்கை நுழைக்க கூடாது. மைண்டிங் யுவர் ஓன் பிஸ்னஸ். நம் அநேக வேலைகளிலே பாதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? மற்றவர்களுடைய காரியங்களிலே நாம் போய் தலையிடுவது, நம்முடைய மூக்கை நுழைப்பது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கதான அந்த ஆசீர்வாதத்தின் அடையாளத்தை இழந்து போய்விடுகிறோம். ஆண்டவருடைய பிள்ளை என்கிறதான அடையாளத்தை நாங்கள் இழந்து போய்விடுகிறோம். ஆகவே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு நேர காலங்களை எடுக்கிறார்கள்.
ஒருவரை ஒருவர் வாழ்த்துவதற்கோ ஒருவரை ஒருவர் தைரியப்படுத்துவதற்கோ அல்லாமல் மற்றவர்களுடைய குறைகளை பேச சிலர் போனை எடுத்தா போன் சூடாகி வெடிக்கிற அளவுக்கு பேசுவாங்க. தங்களை குறித்தல்ல, ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்தல்ல, மற்றவர்களுக்கு தைரியப்படுத்துகிற வார்த்தைகள் அல்ல, மற்றவருடைய குறைகளை. அது என்னத்தை நமக்கு பாதிப்பு கொண்டு வருது என்றால் பாவம் செய்கிறவர்களாய் நம்மளை மாற்றுகிறது, அமைதலற்ற ஒரு வாழ்க்கையை கொண்டு போய் விடுகிறது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டளையிட்டு சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே அமைதியில் இருக்கட்டும். அது மாத்திரமல்ல, கூடவே சேர்த்து சொல்லுகிறார், உங்கள் சொந்த கைகளிலே வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். உங்கள் சொந்த கைகளிலே நீங்கள் வேலை செய்ய வேண்டும். நம்ம வேலை கிடைக்குமா இருந்தால், வேலை செய்கிறோமா இருந்தால், இங்கே ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு, இன்னொரு நாளைக்கு, இன்னொரு இடத்துல, அப்படி நம்ம சுற்றி கொண்டிருப்போமா இருந்தால் உயர்வை நாங்கள் காண முடியாது. எந்த இடத்துல வேலை கிடைக்கிறதோ அதை வாங்கி கொண்டு அதுக்கு முழு அர்ப்பணிப்பையும் செய்து முழு பலத்தோடு நாங்கள் செய்வோமாயிருந்தால் அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் அந்த இடத்துல உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேக வேலைகளிலே நாங்கள் பல இடங்களில் சுற்றித் திரிகிறோம், உயர்வு இல்லாமல் இருக்கிறோம். ஒரு இடத்துக்கு உண்மையாக இருப்போம், ஒரு இடத்துல விசுவாசமாய் வாழ்வோம், ஒரு இடத்துல அர்ப்பணிப்பு செய்கிறவர்களாக இருப்போம். அது நமக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் அது பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே முழு பலத்தோடு வேலை செய்வதற்கு இந்த நாட்களில் அர்ப்பணிப்போம். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்தும் போது அவர்கள் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கவில்லை. ஆகவே என்ன செய்தார்? அற்புதமாக மன்னாவை தந்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அற்புதமாக கண்மலையை திறந்து தண்ணீரை கொடுத்தார். ஆனால் இந்த பயணம் முடிவடையும் போது மன்னா நிறுத்தப்பட்டது. இந்த நாட்களிலும் லாக்டவுன் பண்ணப்பட்டிருக்க காலத்திலே கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் ஏதோ விதத்தில் நமக்கு உதவி செய்கிறார், ஏதோ விதத்தில் நம்மை அற்புதமாய் போஷிக்கிறார். ஆனால் லாக்டவுன் திறந்த பின்பு நம்முடைய கை பலத்தை பாவித்து நம்முடைய கைகளிலே வேலை செய்து நாம் சாப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார். அப்படி செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சொந்த கைகளிலே வேலை செய்ய குடும்பங்களாக இணைவோம், அர்ப்பணிப்பு செய்வோம். ஆண்டவர் வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். நாம் அவருடைய வருகையிலே சேர்த்து கொள்ளப்படுபவர்களாக இருப்போம். இதுதான் ஒரு உண்மையான விசுவாசியுடைய அடையாளம் என்பதை குறித்து கோடிட்டு காண்பிக்கிறார் தெசலோனிக்கே சபைக்கு. இந்த காலவேளையிலே உங்களுக்கும் ஆண்டவர் இந்த காலவேளையிலே இந்த செய்தி மூலமாய் பேசுகிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய வருகை எந்த நேரத்திலும் நடக்கலாம், அந்த வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட ஒரு உண்மையான விசுவாசியாக நடந்து கொள்ள வேண்டிய விதம் என்ன என்பதை குறித்து உம்முடைய வார்த்தை மூலமாய் பேசினபடியால் உமக்கு நன்றி என்று ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே உம்முடைய வார்த்தை கொண்டு உம்முடைய ஜனங்களை போஷித்தபடியால் உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறபடியால் நன்றி. நிறங்களுக்காக இரத்தம் சிந்தி சம்பாதிச்ச சபை சேர்த்துக் கொள்வதற்காக நீர் வரப்போகிறீர். இக்கரையில் இருக்கிற எங்களை அக்கறையிலே சேர்த்துக் கொள்வதற்காக நீர் வரப்போகிறீர். வரும்போது எங்கள் வாழ்க்கை பழுதற்றதாய், குற்றமற்றதாய், மாசற்றதாய் நிற்க எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ ஒரு அர்ப்பணிப்பு செய்கிறோம். ஆண்டவரே, இவ்வளவு நாள் எப்படி வாழ்ந்தோம் என்பதை வரப்போற நாட்களில் அதிகமாய் கவனமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதே போல் எங்களுடைய சரீரத்தை அசுத்தத்திற்கு விலக்கி காத்துக்கொள்ள ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். அதே போல் ஆண்டவரே, அமைதியிலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறோம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். அர்ப்பணிப்பு செய்ய விரும்புகிறோம், எங்கள் கைகளை இட்டு வேலைகளை செய்து சாப்பிடுவதற்கு. அதன் மூலமாக ஆண்டவரே, தகுதி உள்ள புறம்பே இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு சாட்சியாக வாழ எங்களுக்கு கிருபை தாரோம். இந்த வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லாரும் பலனுள்ளவர்களாக, வருகையிலே கைவிடப்படாதபடி காத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக இருக்க தகுதி பிடித்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நீ செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்துக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நல்லது. இந்த திருவிருந்து வேளையிலே இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு செய்திகளை அனுப்பியிருக்கிறோம். இந்த ராப்போஜன பந்தியிலே என்னென்ன காரியங்களை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று விசுவாசிக்கிறேன். குடும்பமாக வீட்டு தலைவர் ஆயத்தப்படுத்தியிருப்பார். வீட்டிலே பொறுப்புள்ளவர்கள், இந்த ஆவிக்குரிய காரியங்களை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள் இந்த அடையாளங்களை கைகளில் வைத்திருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஒரு சில வசனங்களை வாசித்து பிறகு ஜெபித்து நாங்கள் பங்கெடுப்போம். முதலாவது யோவான் புத்தகம் 1:5 தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தை கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் இருக்கிறோம், பொய் சொல்லுகிறவர்களாகவும் இருப்போம். அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்து ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்
சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ளே இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாக இருக்கிறார். ஆகவே பிராபோஜன பந்தியிலே பங்கெடுக்க வந்திருக்கிற யாவரையும் கத்தரை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்த ஒரு கூட்டம். ஆகவே இயேசுவானவர் சொன்னார், இதை பங்கெடுக்கும்படியாக அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாகவும் அவருடைய வருகையை நினைவு கூறும்படியாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய இரத்தத்துக்காக நன்றி செலுத்துவோம். அவருடைய இரத்தத்தின் அடையாளமாக இருக்கிறதான அந்த பாத்திரத்துக்காகவும் அவருடைய சரீரத்தின் அடையாளமாக இருக்கிறதான இந்த அப்பத்துக்காகவும் நன்றி செலுத்தி ஜெபம் பண்ண போகிறோம். பிறகு நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதில் பங்கெடுக்க போகிறோம். யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி. ஜூலை மாதத்திலே முதலாவது வாரத்தில் வண்ணமாக இணையதளத்தின் மூலமாக இணைந்து கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூற, மீண்டும் நீர் எங்கள் மத்தியிலே வரப்போகிறது என்பதை நினைவு கூற இந்த அருமையான நல்ல நேரத்தை தந்திருக்கிறபடியால் நன்றி. சுவாமி, எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக உம்முடைய இரத்தம் சிந்தப்பட்டதல்லவா? அந்த இரத்தத்துக்காக உமக்கு நன்றி. அடிக்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காக நன்றி. அதன் மூலமாய் கிடைக்கிறதான இரட்சிப்புக்காக, நித்திய வாழ்வுக்காக உமக்கு நன்றி. வெளிச்சத்திலே வாழ்வதற்கு நீ கொடுத்த அழைப்புக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய வருகையிலே சேர்த்து கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். இந்த பந்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். பங்கெடுக்கிற யாவர் மேலும் உம்முடைய கரம் இருந்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்துக்கு நன்றி செலுத்தி ஜெபம் அடைகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்று காற்று குடிக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்குது என்று சொன்னார். அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என் இரத்தமாயிருக்கிறது, இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்னார். நாங்கள் ஒருமனப்பட்டு இதில் பந்தியிலே பங்கெடுப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய இரத்தத்துக்காக, அவருடைய சரீரத்துக்காக மூலமாய் கிடைக்கிற ஜீவனுக்காக, மறுவாழ்வுக்காக ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமானவரே, இந்த நல்ல நாளை எங்களுக்கு தந்தபடியால் நன்றி. எங்களுக்காக செய்த எல்லா சிலுவையிலே நல்ல செயல்களுக்காக உமக்கு நன்றி. எங்கள் ஆத்மாவை நீர் மீட்டு கொண்டபடியால் நன்றி. எங்களுக்கு மறுவாழ்வை தந்திருக்கிறபடியால் நன்றி. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கொடுத்துக்க அழைப்புக்காக உமக்கு நன்றி. உடைய இரத்தத்தின் மூலமாய் கிடைத்த விடுதலைக்காக நன்றி. பாவம் மன்னிப்புக்காக நன்றி. பரிசுத்த வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து முடிய வருகையில் எங்களை சேர்த்துக் கொள்ள போகிறபடியால் நன்றி. இந்த பந்தியிலே பங்கெடுத்த அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இன்னும் ஆவிக்குரியதிலே புதுபலன் அடைந்து உமக்குள்ளே கட்டப்படட்டும். உமக்குள்ளே உடைய வருகைக்கு ஆயத்தப்பட தகுதி பெறட்டும். அந்த கிருபைகளையும் தரப்போகிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்துக்கு நன்றி செலுத்தி ஜெபம் அணுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கடைசி ஜெபத்தை சொல்லுவோம். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி, கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருக்கும் கூட இருப்பதாக. ஆமேன்.